மோடியின் கரத்தை யார் வலுப்படுத்துவார்கள் என்பதை அறிந்து வாக்களியுங்கள் என பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். மோடியின் கரத்தை யார் வலுப்படுத்துவார்கள் என்பதை அறிந்து வாக்களியுங்கள் எனவும் மற்றவர்களுக்கு வாக்களிப்பது பயனற்றது என கூறினார். மேல்பத்து ஊராட்சிக்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு ஏராளமான பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கூட்டத்தினர் மத்தியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், மத்திய அரசு கொடுத்த நிதியில் பள்ளிகளுக்கு வகுப்பறை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இலவச உயர்கல்வி திட்டத்தில் பெரம்பலூர் எம்பி தொகுதியில் 1200 மாணவர்கள் பட்டதாரிகளாக மாறியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தன்னை தேர்ந்தெடுத்தால் 1500 குடும்பங்களுக்கு மருத்துவம் இலவசமாக வழங்கப்படும் என கூறினார். தொடர்ந்து திருவாசி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட டாக்டர் பாரிவேந்தர், தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் பெற வேண்டுமென்றால் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மத்தியில் மோடி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டதாகவும் ஆகவே நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என வலியுறுத்தினார். நொச்சியம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட டாக்டர் பாரிவேந்தர், 10 ஆண்டு காலத்தில் மோடி சிறு தவறு கூட செய்யவில்லை என்றும் தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் ஊழலோடுதான் இருக்கின்றனர் எனவும் விமர்சித்தார். நேவன் டோல்கேட் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட டாக்டர் பாரிவேந்தருக்கு பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து வரவேற்றனர். அப்போது மோடி இரவு பகலாக உழைப்பதாகவும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் கூறினார். தான் ஒதுக்கப்பட்ட எம்பி நிதியை முழுமையாக செய்துள்ளேன் என்றும் தான் பெரம்பலூர் தொகுதிக்கு செய்த பணிகளை வெளிப்படையாக புத்தகமாக வெளியிட்டுள்ளதாகவும் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தாா்.